உலகத்து எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஒரே ஒருத்தருக்கு எரிச்சம். அவர் தான் திருப்பெருமங்கலத்தில் இருந்த ஏயரும் கலிக்காம நாயனார். இந்த மாதிரி 33 கோடி தேவர்களுக்கு தலைவராக இருக்கிற சுவாமியே, வேதங்களுக்கு எட்டாதவராக இருக்கிற பிரம்மவிஷ்ணுக்களால் காண முடியாதவனாக இருக்கிற சுவாமியே, ஒரு சாமார்த்திய ஒரு பெஞ்சாதி வனத்தை தீர்த்து வைக்க தூது போச்சொல்லலாமா? போச்சொல்லலாமா ஐயா? எந்த வேலைக்கு யாரை போச்சொல்றது ஒரு முறை இல்லையா? அப்படின்னு கோபம் வந்துருச்சியா? யாருக்கு? கலிக்காமனாயவன். ஏழு கலிக்காமனாயன் அப்படின்னு போக வந்து இனிமேல நான் வரட்டும் பேசிக்கிறவனை கண்டேனா என்ன பண்ணுவேன் தெரியாதா? சுந்தரன் அறிவைகாரணத்தினாலே ஆளுடை பரமர்தம்மை, அறிவைகாரணத்தினாலே ஆளுடை பரமர்தம்மை, இரவினர் தூதுவோதை ஏவி என்றிருந்தான் தன்னை வர எதிர்காண்பேனாயில் வருவதென்னாங்குல் என்று விரவிய செற்றம்பற்றி உள்ளும் உள்ளத்தராயி. இப்படி அதிகமான கோபத்தோடு இருந்தாரு. அப்படி கோபத்தோட இருக்கும்போது இந்த சமாச்சாரம் சுந்தர சுவாமிக்கு அதுக்கு போச்சு. இந்த மாதிரி கலிக்காமநாயகர் உங்க மேல கோவிச்சுட்டு இருக்காரு, சாமியை தூது போ சொல்லலாமா அப்படின்னு கோவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி அவருக்கு அதுக்கு போக ரொம்ப வருத்தப்பட்டார் சுந்தரர். ஆமா ஆமா, வாஸ்தவம் தான், நம்ம சாமியை தூது போச்சு இருக்கப்படாது அப்படின்னு வருத்தத்தோட இருந்தாரு. உடனே சாமி என்ன பண்ணாரு, ஐயர் கலிக்காமநாயகருக்கு சூழநோயை கொடுத்தாரு. உடனே சூழநோயை கொடுத்தாரு. அது கொடுத்தா தான் சொல்ல முடியாப்பா. இப்போ திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு, சூழநோயை கொடுத்தாரா? பொன்பாண்டியனுக்கு என்ன பண்ணாரு, வெப்பு நோயை கொடுத்தாரா? கொடுத்தாத்தான் அந்த வலிக்கு வருவான், வலியை கொடுத்தாதான் வலிக்கு வருவான் அப்படின்னு சூழநோயம் கொடுத்தாரு. அது வந்து குடைந்தது, தொற்றாடன் வயிற்று நகம்படியை குடை போட்டு தொட்டக்கி முடக்கிடணும் குடைந்தது. குடைந்த போது சாமியை வேண்டினார். திருப்பன்கூரில் ஏராளமாக திருப்பணி சித்தவர் ஏறுவன் கலிக்காமனார் 24 வேலினெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு. திருப்பன்கூரில் பெரிய பணி செய்திருக்கிறாரு. பரம்பரையாக அடிமை, பரம்பரையாக அடிமை. அப்படி இருந்ததுனாலே இப்படி சூழநோய் வந்துருச்சே சுவாமி, எனக்கு அருள் பண்ண வேணும், நீக்க வேணும்னு வேண்டினார். சுவாமி கனவில் வந்தார். கலிக்காமநாயன கனவில், அன்பனே உன்னுடைய சூழநோய் சுந்தரன் வந்தால் தீரும்னார். எவன் எனக்கு ஆகாதவனா அவன் வந்து எனக்கு தீர்க்கிறானா? சுந்தரன் வந்து என்ன நோயை தீர்க்கிறானா? நாங்கள் எத்தனையோ காலமாக பரம்பரையாக உனக்கு அடிமை. நேற்று போய் கல்யாணத்தில் இன்னைக்கு நீ அடிமை செய்யறான்னு வழக்கு போட்டு வலியை கூட்டிகிட்டு வந்த. அவன் வந்து நாங்கள் பரம்பரையாக இருக்கிற மலவடையாருக்கு வழி வழியால் மனஞ்சை குடி பிறந்த எங்களுக்கு வந்து அவன் வந்து தீர்க்கிறதா நோயே அப்படின்னு அதிகமான வேதனை வந்து உடனே வாழை எடுத்து அதை கழிச்சுக்கிட்டார். சுந்தரம் கடவுள போய் சொன்னார், இந்த மாதிரி அந்த கலிக்காம நாயனார் சூழலை போய் தீர்த்துக்கிட்டுவான்னு அவர்கிட்ட போய் சொன்னார். அவர் வந்து கொண்டிருந்தார், திருப்பூர் மங்கலத்துக்கு வந்தார். அப்படி வரும்போது ஊருக்கு பக்கத்தில் வரும்போது தகவல் தெரிஞ்சு அந்த கலிக்காம நாயனாருடைய மனைவி என்ன பண்ணால், இந்த சமாசாரமே தெரியப்படாது, கணவன் நிறந்த சமாசாரமே தெரியப்படாதுன்னு எல்லாம் மூடி வச்சு விட்டு சரணங்களில் யாரும் சத்தம் கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவள் பூரண கும்பத்தோடு போய் சுந்தர சுவாமி வரவேற்றான். அப்படி வரவேற்று அதனாலே ஆசனம் போட்டு உட்கார்ந்து உட்கார வச்சா கும்பிட்டா, இங்கே கலிக்காம நாயனார், இங்கே கலிக்காம நாயனாருன்னு ஆறு சுந்தரர். அவர் உள்ளே பள்ளி உள்ளுறாருன்னு சொன்னான். அவர் சொன்னவனா பார்க்காம இருக்க முடியாது. உள்ள போனார், உள்ள போனார், ரத்தாத்துல கிடக்கிறாரு, இறந்து போய் கிடக்கிறார். என்னாலே அல்லவா இந்த புண்ணியவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த வாழை எடுத்து தாங்குத்திக்க போனார் சுந்தரம் சுவாமி. அப்படி எடுத்தாரே இல்லையோ உடனே ஏறும் கழிக்காம எழுந்துட்டார். எழுந்த உடனே பகையெல்லாம் ஓடிப்போச்சு, இருவரும் தழுவிக்கொண்டார்கள். அளவில்லாத அன்பு வந்தது, மகிழ்ச்சி வந்தது, அருள் வந்தது. இருவரும் சென்று திருப்பன்கூரில் இருக்கிற சுவாமியே திருப்பன்கூர் சிவலோகனை பாடினார். அந்த பார்த்து தான் அந்த நாளும் அடைக்கலம் போத என்கிட்ட தக்கேசி பொண்ணு இப்பொழுது ஓதுவார் சுவாமி, அதை பாடுவார். பையகம் முற்றும் மாமழை மறந்து வயலில் நீரில்லை மாநிலம் தருவோம், உய்ய கொள்க மற்ற எங்களை என்ன, கொடிகள் வெண்முகிலாய் பறந்தெங்கும் பெய்யும் வாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்கையை கண்டு நீ திருவடி அடைந்து செடுங்கொழி திருப்புங்கூருடானே, திருப்புங்கூருடானே. அப்படி பாடி பரவினார்கள். அதன் பிறகு சுந்தரமூர் சுவாமியும் ஏறும் கலிக்காம நாயனாரும் மிக்க அன்புடையவர்களாக இருந்தார்கள். அதோடு அந்த ஏறும் கலிக்காம நாயனாரிலே சுந்தரம் சுவாமி கலந்து கொண்டார். அந்த நிகழ்ச்சி
முடிந்து அதற்கு மேல கணதிச்செறிவார் நாயனார் புராணத்துல அவருடைய நிகழ்ச்சி தொடங்குகிறது. கணதிச்செறிவார் என்பதுதான் சேரமான் பெருவான் நாயனார். அவர் சேர நாட்டு அரசர், சிவபெருமானுக்கு துண்டு செய்கின்றவர். அப்படிப்பட்டவர் அவர் தான் அந்த உவர்மன் சுமந்து வந்த வண்ணான் மேலே உடம்பிலே அந்த மண்ணு பூத்து இருந்ததை பார்த்து திருநீராரை நினைவுபடுத்தது என்று சொல்லி, திருநீற்றை நினைவுபடுத்தியது என்று சொல்லி யானையை விட்டு கீழறங்கி அவனுடைய காலில் விழுந்து நமஸ்காரத்தை பண்ணினார். அப்படிப்பட்ட அரசர். அவர் தினந்தோறும் செவ்வூசை பண்ணுறவர். அப்படி செவ்வூசை பண்ணிக்கிட்டு இருக்கிற காலத்தில் தினந்தோறும் அவருக்கு செலம்பு ஓசை கேட்கும். செலம்பு ஓசை நடராசர் ஆடுறாருல்ல, அந்த ஆட திருவடியில் இருந்த சிலம்பு ஓசை கேட்கும். அப்புறம் பூசையை முடிப்பார். இப்படி வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த சிலம்பு ஓசையை கேட்கறத நிறுத்திட்டார். தனக்க 9 மணினா சிலம்பு ஓசை கேட்கும் பூசையில். 9 மணிக்கு கேட்கல, 9:30 வரலையும் கேட்கல. பார்த்தாரு, ஓஹோ நம்ம மேலே ஏதோ குறை இருக்கிறதுனால தான் சாமி சிலம்புலி கேட்கறத நிறுத்திவிட்டாரு அப்படின்னு சொல்லி உடைவாளை எடுத்து குத்திக்க போனார் சேரமான் பெருமாள். உடனே சிலம்புலி கலகலகலகலன்னு அதிகமாகிடுச்சு. கேட்ட உடனே சாமியை கேட்டார், சிலம்புலி கேட்டவுடனே சாமியை கேட்டார். ஏன் சாமி இவ்வளோ நேரம் தாமதமாக சிலம்புலி கேட்காம இருக்க வச்சு இப்போ கேட்க வச்சேன்னாரு. வேற ஒன்றும் இல்லை, நம்ம அம்பலத்தில் வந்து பொன்னம்பலத்தில் வந்து சுந்தரம் பாடிக்கிட்டு இருந்தேன், அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்தேன், அதனால் கொஞ்சம் நேரமாச்சுடாங்க கண்டாரு. இருவரும் தோழமை கொண்டார்கள், அளவில்லாத மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதன் பிறகு அவரோடு சென்று பல தலங்களையும் தரிசனம் பண்ணாரு. பாண்டி நாடு முதலிய தலங்கள்லாம் தரிசனம் பண்ணினாரு. அதன் பிறகு அவையால் தரிசனம் பண்ணி அதுக்கு மேலே சோழ நாட்டுக்கு வந்தார்கள். அப்படி சோழ நாட்டுக்கு வந்து கண்டியூரை வணங்கினார்கள். அப்படி கண்டியூரை வணங்கி அடுத்தா போல தெரிஞ்சது நம்ம திருவையாறு. அப்படி திருவையாறு தெரிஞ்ச உடனே அந்த தலத்தை போய் கும்பிடணும்னு நினச்சார் சேரமான் பெருமாள். போகிறதுக்கு முடியல, கரையை பெருகி வந்தது வெள்ளம். வெள்ளம் ஆற்றுல காவிரியில் கரையை உடைந்து ஒன்று போகிற மாதிரி வெள்ளம் வந்துச்சு. அதனால் போக முடியல, பந்தல்காரெலாம் கட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இவருக்கு ரொம்ப அக்கறை, அக்கறைக்கு போகணும்னு அக்கறை ஆருக்கு சேரமான் மாதிரி இன்னொருக்கும் இங்கிருந்து வர்றது அப்படின்னு சொல்லி எப்படியாவது திருவையாறு சாமியை பஞ்சநீஸ்வரர் கும்பிட்டு கூடணுமேனு சொல்லி அந்த வேலையில சுந்தரம் சாமிகிட்ட வேண்டிக்கிட்டாரு. எப்படியும் சாமியை கும்பிடணுமேனு, திருவையாறு சாமியை கும்பிடணும்னு வேண்டிக்கிட்டாரு. அதுக்கு மேலே விண்ணப்பம் பண்ணினாரு, சாமியை கூப்பிட்டாரு, திருவையாற்று சாமியை கூப்பிட்டாரு. ஐயாருடைய அடிகளோ அப்படின்னு கூப்பிட்டாரு. ஐயாருடைய அடிகளோ பரவும் பரிசொன்று அறியேன் பண்டேவும் பயிலாதே இரவும் பகலும் நினைந்தோ எய்த நினைய மாட்டேன் பரவி அருளி அமுதிவும் எங்கும் கூலை கீழ் கருப்ப கன்று தடையுண்டு இந்த கரையிலே ரெண்டு கன்று குட்டி நிற்கிறது.
சேரமான் பெருமாளாகிய கன்று சுந்தரபூர் சுவாமிய கன்று ரெண்டு கன்று இந்த கரையில நிக்குது. அந்த கரையில தாய் பசு ஐயாரப்பராகிய தாய் பசு அங்க இருக்கு. இந்த ரெண்டு கன்று அம்மானு கத்துச்சு. அந்த கரையில இருந்த தாய் பசு அம்மானு. பசு மாடு கண்ணுக்குட்டி மற்ற பிராணிகளுக்கு அதனால்தான் அப்படி கத்தினாக்க கன்று தடையுண்டு எதிர் அழைத்தது. அதை கேட்ட உடனே அந்த தாய் பசு என்னன்னு தெரியுமா, கண்ணு சத்தம் போடுது, இது அம்மா அப்படிங்க சின்ன கண்ணுக்குட்டி அப்படித்தானே, சின்ன கண்ணுக்குட்டி சத்தம் போடும் அம்மா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க அப்படின்னு தாய் பசு அது அப்படியே சேர்க்கல எடுத்து வைக்கிறாரு. கன்று தடையுண்டு எதிரழைக்க கதை கவைக்கும் குனிற்றா போல் ஒன்றும் உணர்வால் சராசரங்கள் எல்லாம் கேட்க ஓலம் என நின்று முடிந்தார். ஓலம் சொன்னார், ஓலம்னா பயப்படாதுன்னு அர்த்தம். ஓலம் நின்று முடிந்தார் புண்ணிமா நதியும் நீங்கி நெறி காட்ட. அப்படி ஓலம் அப்படி ஓலம்னு சொன்ன உடனே புண்ணி நதியாகிய காவிரி நதியில மேல்பாலம் அப்படியே தண்ணி நின்றுச்சு. மேல்புறத்துல தண்ணி நின்றுச்சு, கீழ்புறத்துல எல்லாம் வடிஞ்சிருச்சு மணல் மணல். தண்ணி அப்படியே நிற்குது, தண்ணி அப்படியே நிற்கு. அவனன்றி ஒரு அனுபவம் அசையாது இல்லை, அசையல். இவர் ரெண்டு பேரும் அளவில்லாத மகிழ்ச்சியினாலே இப்படி சுவாமி நமக்கு அருள் பண்ணியிருக்கிறாங்க. நடந்து சென்று காவிரியை கடந்து நடந்து கடந்து சென்று ஐயாரப்பரை வணங்கினார்கள், பாடினார்கள், ஆடினார்கள், அழுதார்கள், துணுகார்கள். அதன் பிறகு அப்ப சுவாமியை வணங்கி விட்டு அவையால மறுபடியும் இந்த கரைக்கு வந்தாங்க. அதுவரையும் தண்ணி அப்படி நிற்குது. அது அந்த ஒரு பாட்டில் சொல்றாரு, கதிர்கொள் பசியே ஒத்தேன கண்டேன் உண்மை காணாதேன், கண்டேன் உண்மை காணாதேன் எதிர்த்து நீந்த மாட்டேனான் அகச்சான், எதிர்த்து நீந்த மாட்டேனான் எம்மாந்தம் மாந்தம்மானே விதித்து மேகம் மழை குளிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்து ஐயாருடைய அடிகளோ